பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வரும்போது அந்த ஃபீல் வேற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எனக்கு இவங்கள பிடிச்சிடுச்சு. நம்ம வேண்டான்னு சொல்லிரலாம் அப்படின்லாம் கூட யோசிச்சிட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லாத நான் கோயிலுக்கே வந்தேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கோயிலில் நீங்கள் பேசுனதை பார்த்து எனக்கு பிடிச்சிடுச்சு. நீங்கள் பர்த்டே வந்து எல்லாருமே மார்னிங் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. வணக்கம் எல்லாருக்கும், ஹாப்பி தீபாவளி. இது எங்களோட ஸ்பெஷல் தல தீபாவளி. பொண்ணு பார்க்க வரும்போது பார்த்தோன்னா அவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வரும்போது அந்த ஃபீல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு பயத்தோடையே இருந்தது. நான் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு ஆள், நான் ரொம்ப நிறைய பேசுகிற ஒரு ஆள். ஸோ அமைதியாக இருக்கவே இவர் நம்மளுக்கு செட் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர குழப்பமாகவே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எனக்கு இவங்களை பிடிச்சிடுச்சு. நான் பிடிச்சிட்டு நான் இங்கேயே வந்து என்னோடய விருப்பத்தை சொல்லிட்டேன். ஓகே பொண்ணு ஓகே எனக்கு அக்செப்டபுளாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட விருப்பத்தை சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இவங்க வந்து எனக்குன்னு ஒரு டவுட்னா இவங்க இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் சொல்லணும்னு ஒரு டவுட்டாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுவுமே சொல்லலை, வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் இவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணான்னு சொன்னாங்க. அதாவது குன்றத்தூர் முருகர் கோயிலில் வந்து ஃபஸ்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அன்றைக்கி பேசும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நான் ஆரம்பிச்சிட்டேன், என்னோட நான் இப்படி தான் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்பயும் இவர் அமைதியாக இருக்கவே இப்போவும் அமைதியாக தான் இருக்காரோ, நம்ம வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்லாம் கூட யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இவர் பேச ஆரம்பித்தார். நான் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நான் பேசுவேன்றதே அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இவங்களுக்கு நான் பொண்ணு பார்க்க வரும்போதும் சரி கோவிலுக்கு வரும்போதும் சரி நான் சைலண்ட் பர்சன் நினச்சிட்டுருந்தாங்க. அதாவது பேச தெரியாத ஒரு ஆள், அமைதியாக இருப்பார் ஒரு ஆள், இவங்க விஜய் மாதிரி பேசிட்டு அப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாரு. வேற ஒன்றும் கிடையாது, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து இவர் அப்படி போர்ட்ரேட் பண்ணி எல்லாருமே ஓப்பன், எல்லாரும் ஓப்பனாக இருக்க மாட்டாங்கம்மா எல்லாத்தையும் நான் ஒரு இதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தான். அப்போ நான் கோவிலில் பேசும்போது இவங்க என்ன சொன்னாங்க தெரியல, எனக்கு இவர் பேசுறது பிடிச்சிடுச்சு, நான் கொஞ்சம் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சு. பேச ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு அது தெரிஞ்சுது இவர் இவ்வளோ பேசுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா இவரை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்குமோ, நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், ஸோ நம்ம லைஃப் ட்ராவல் பண்ணுவோம், இவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் நான் டிசைட் பண்ணி கண்டினியூ பண்ண எங்களோட ரிலேஷன்ஷிப்பை. வீட்டுக்கு போயிட்டு தான் இவங்களோட கன்ஃபர்மேஷனே சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு தான் எனக்கும் சொல்கிறாங்க, நான் உங்களை வந்து வேணான்னு சொல்ல தான் வந்தேன், எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்ல தான் நான் கோவிலுக்கே வந்தேன், ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கோயிலில் நீங்கள் பேசுனதை பார்த்து எனக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. எங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 14th வந்தது. ஸோ ஃபிப்ரவரி 14th அப்போது நான் ஒரு கிஃப்ட் ஒன்று, ஆர்ட் ஒன்று, எங்களோட ஃபோட்டோ ஒன்று, ஃபேவரட் பிக் ஒன்று, அதை நான் ஆர்ட் மாதிரி பண்ணியிருந்தேன், பென்சில் ஆர்ட் பண்ணியிருந்தேன். அதை நான் எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வச்சுருந்தேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் என்ன நடந்துச்சு அப்படின்னா நானும் அதே ஃபோட்டோவை தான் ஆர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், அவரும் அதே ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு எங்களோட மேரேஜ் வந்து ஜூன் செவன்த் ஒரு முடிஞ்சு என்னோடய பர்த்டே வந்து ஜூன் 10th, ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய பர்த்டே வந்தது. சரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க சடனாக எழுப்புனாங்க, என்ன எழுப்பி ஏஞ்சிரு பாப்பா அப்படின்னாங்க. ஏஞ்சி பார்த்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஒன்று கையில் கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது இவங்க இன்னொரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்றது. ஜஸ்ட் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அந்த கேக் வெட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அன்றைக்கி நைட்டு மிட் நைட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அதுதான் அந்த டாலர். எங்கள் நேம் அவளோட நேமும் என்னோடய நேமும் சேர்ந்த மாதிரி ஒரு டாலர் ஒன்று கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கும் சொல்லலை இவங்க நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன்னு எதுவுமே சொல்லலை. சொல்லாமே எனக்கு அதை செஞ்சாங்க. அது எனக்கு ஒரு மொமெண்ட், கிரேட் மொமெண்ட். அந்த நைட் கொஞ்சம் பயங்கர ஜாலியாக போச்சு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் பர்த்டே வந்து எல்லாருமே மார்னிங் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் எனக்கு அந்த நைட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மூமெண்ட்டை எங்களால் மறக்கவே முடியாது, அது ஒரு மூமெண்ட் மறக்க முடியாது. இந்த வேலண்டைன்ஸ் டே அதுக்கப்புறம் என்னோடய பர்த்டே கொடுத்த கிஃப்ட்டு இது ரெண்டுமே என்னால் மறக்க முடியாது.